ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் யூனிட்ல நடந்த டெஸ்ட் 27 ஆன்சர் கீ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா, பாருங்க. ஃபர்ஸ்ட், கன்சிடர் த கெமிக்கல் ரியாக்ஷன் N2+3H2 gives 2NH3. Rate of the reaction can be expressed in terms of time derivative of the concentration of N2H2 or NH3. Identify the correct relationship among the rate expression. சரிங்களா, ஸோ பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கு, சரிங்களா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, சரிங்களா. ஸோ நம்ம இது ரேட் எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸை பார்க்கணும், சரிங்களா. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதும் போது என்ன ரியாக்ஷன் கிடைக்குதோ அதுதான் ஓவராலாக அந்த ரியாக்ஷனோட ரேட்டுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரியாக்டன்டோட வேல்யூ மைனஸ் கான்சன்ட்ரேஷன் குறையும், அதனால மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ டி ஆஃப் N2/dT ஈக்குவல் டு -1/3, ஏன்னா 3 இருக்கு முன்னாடி ஸ்டாய்க்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அதை மாற்றணும் அப்படின்னா 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு. அதே மாதிரி பார்த்தோம் ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2 இருக்கு, சரிங்களா. ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 + 1/2 டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் NH3/dT, சரிங்களா. அதாவது டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3/ டிஃபரன்ஸ் இன் டைம், சரிங்களா. ஸோ இந்த இதுதான் கரெக்டான ரிலேஷன்ஷிப்பு. இது எந்த ஆப்ஷனில் இருக்கு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு -1/(d1/2) - 1/3) DH2/dT 1/2 × NH3/dT. ஸோ ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு பாருங்க. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்க, இங்கே 1/3 மிஸ் ஆயிருக்கு, ரெசிப்ரோக்கலாக மாற்றலை, இங்கேயும் ரெசிப்ரோக்கலாக மாற்றலை, சரிங்களா. இந்த சைடில் பாருங்க மைனஸ் மிஸ் ஆயிருக்கு, சரிங்களா. இந்த டி ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி பாருங்க இந்த இடத்துல ஸ்டாய்க்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ரெசிப்ரோக்கலாக மாற்றின வேல்யூவே கொடுக்கல. ஸோ அப்போ இந்த மூணு ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரெக்கார்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏ தான். அடுத்தது பாருங்க, ஸோ ஒரு ரியாக்ஷன், த ரியாக்ஷன் டு N2O5 கிவ்ஸ் 4NO2+O2 ஷோஸ் அன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன், சரிங்களா. இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம டெல்டா NO2 எடுத்துக்கலாம், அதாவது டெல்டாங்கிறத சேஞ்ச் ரெப்ரசென்ட் பண்ணுது, அதோட கான்சன்ட்ரேஷனோட சேஞ்சாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. அதோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20×10⁻³ மோல் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டைம் டேக்கன் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, இன் 5 செகண்ட்ஸ். டி இஸ் ஈக்குவல் டு அப்போ எவ்வளோ அப்படின்னா பார்த்தோம்னா 5 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கேல்குலேட் த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ், அதாவது நம்மளுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்கல, சரிங்களா, ரேட் ஆஃப் த அப்பியரன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NO2 ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2/ சேஞ்ச் இன் டைம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட சேஞ்ச் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20×10⁻³ டைமோட வேல்யூ பார்த்தோம்னா 5 செகண்ட்ஸ். ஸோ அடிச்சோம் அப்படின்னா 4 × 5 = 20. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸோட வேல்யூ வந்து 4×10⁻³ மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வரணும், சரிங்களா. மோல் லிட்டர் -1 செகண்ட் -1. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு பி ஆப்ஷன்ல தான் கரெக்டாக இருக்கு. இதே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா முன்னாடி இருக்க ஸ்டாய்க்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணிருக்கணும். அப்போ 1/4 வரும் ஆன்சர், 1 வரும். பாருங்க, த ரேட் லா ஃபார் த ஃபாலோயிங் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் 2A+B கிவ்ஸ் 2C, சரிங்களா. இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க சிம்பிள் ஸ்டெப் ரியாக்ஷன், சரிங்களா. அதாவது வந்து உங்களுக்கு எலமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா எளிய வினைகள், சரிங்களா, எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். எளிய வினைகளில் இருக்கக்கூடிய ஸ்டாய்க்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டரை நம்ம மாற்றிக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டாய்க்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஏக்கு முன்னாடி 2 இருக்குது, பிக்கு முன்னாடி 1 இருக்குது. ஸோ அதே ஃபார்மெட்டில் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பாருங்கள் டி ஆப்ஷனில் இருக்குது. பாருங்கள் ஏக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஏவோட பவரில் 2 பியோட பவரில் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ இல்லாமல் இருந்துச்சுன்னா அது 1 அர்த்தம். ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி, சரிங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வாஸ் ஸ்டார்டட் வித் டெசி நார்மல் சொல்யூஷன். டெசி அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா 10⁻¹ அர்த்தம், சரிங்களா. ஆஃப் த ரியாக்டன்ட் ஆஃப்டர் 8 minutes and 20 seconds இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் வாஸ் ஃபவுண்ட் டு பி m/100 டிட்டர்மைன் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன், சரிங்களா. என்ன என்ன ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க,
சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் நாட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர் நாட்டோட வேல்யூ டெசினா 10^-1, அப்ப 10^-1 மொலாரிட்டி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. டைம் டேக்கன் சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் பாருங்க 8 minutes and 20 seconds. ஸோ ஆன்சர் எல்லாமே பாருங்க செகண்ட்ஸ்ல இருக்கு சரிங்களா. செகண்ட்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுங்க சரிங்களா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா 8 minutes and 20 seconds சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு 60 seconds, 8 × 6 பார்த்தா 48, அதாவது 480 seconds பிளஸ் 20 seconds. ஸோ அப்படி பார்த்தோம்னா 500 seconds டைம் டேக்கன் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தோம்னா 1/100. 1/100 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 10^-2 மொலாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா K=2.303/T (log of R0/R). சரிங்களா. ஆறுங்கிறது R0ங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஆறுங்கிறது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2.303/500 × (log of 10^-1 / 10^-2 சரிங்களா. இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா இதில் கீழே ஒரு மைனஸ் மீதி இருக்கும். ஸோ மீதி மேலே வந்துச்சு அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு மாறி இருக்கும் இந்த டேர்ம் மட்டும் போடுறேன் பாருங்க சரிங்களா. லாக் ஆஃப் 10^-1 இருக்கும், இந்த 10^-1 மேலே போச்சு அப்படின்னா 10^+1 சரிங்களா. அப்போ 10^10 அப்படின்னா அதோட வேல்யூ 1. அப்போ இந்த டேர்மோட வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ மீதி இருக்குது பாருங்க 2.303/100 சரிங்களா. இந்த 100 வேல்யூவை நம்ம மேலே போச்சு அப்படின்னா 10^-2 வச்சுக்கலாம். அப்போ மீதி உங்களுக்கு என்னவா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி இருக்கு 2.303/5 × 10^-2 இருக்கு சரிங்களா. நீங்க அப்ராக்சிமேட்டா பாருங்க கேல்குலேஷனோட வேல்யூ நம்மளுக்கு ஓவரால் வேல்யூ தேவையில்லை. 5 × 4 = 20 சரிங்களா. அப்போ 5 × 0.4 times போட்டிங்க அப்படின்னா 2 வேல்யூ கிடைக்கும். அந்த ரேஞ்சில் எந்த வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஸோ 4.6 சரிங்களா. இங்கே 40.6 இருக்கு சரிங்களா. அதோட 10^-3 இருக்கு சரிங்களா. அப்போ ஓவராலாக பாருங்க 0.4 சம்திங்கில் உங்களுக்கு ஆன்சர் வரும். 0.46 × 10^-2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 decimal points தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 4.6 × 10^-3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் எ ட்ரூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், உண்மையான முதல் வகை வினை எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆசிட் கேட்டலிஸ்ட், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எத்தில் அசிடேட், இது நம்மளுக்கு சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் போலியான முதல் வகை வினை சரிங்களா. அடுத்தது பாருங்க டீகம்போஷன் ஆஃப் N2O சரிங்களா. நம்மளுக்கு இது தெரியலன்னா கூட வச்சுக்கலாம், எலிமினேட் பண்ணலாம் கடைசியில் பாருங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்ஷன் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அடுத்த டீகம்போஷன் ஆஃப் கேசஸ் அமோனியா ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ், இது தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். இந்த மாதிரியான கேசஸ் டீகம்போஷன் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆர்டர்னு பார்த்தோம்னா ஜீரோ ஆர்டர் சரிங்களா. ஜீரோ ஆர்டர்னால சரிங்களா இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். அல்கலைன் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர் சரிங்களா. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஆசிட் ப்ரெசன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சரிங்களா. அதே உங்களுக்கு அல்கலைன் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் ஆர்டர் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் பார்த்தோம்னா டீகம்போஷன் ஆஃப் N2O அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க இந்த ரியாக்ஷன் A+B கிவ்ஸ் ப்ராடக்ட், ரேட் இஸ் டபுள் சரிங்களா. ஸோ வினைவேகம் டபுள் ஆகுது எப்போ அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இஸ் டபுள்டு சரிங்களா. ஸோ அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியோட கான்சன்ட்ரேஷனை ரெண்டு மடங்காக மாற்றும் போது ரேட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேட் இன்க்ரீசஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 8, அதாவது 8 இன்க்ரீஸ் ஆகுது எப்போ அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி ஆர் டபுள்டு சரிங்களா. ரேட் ஆஃப் த ரேட் லா ரேட் ஆஃப் லா ஃபார் த ரியாக்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் சரிங்களா. இது மாதிரி இருக்க ரியாக்ஷனுக்கான ரேட் லாவை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 அதாவது பியோட வேல்யூவை உங்களுக்கு 2 மாற்றும் போது, அதாவது பியை நீங்கள் 2B மாற்றும் போது ஓவரால் எதுவும் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2B தான் சரிங்களா. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் ரேட் வந்து டபுள் ஆகுது எப்போ அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியை டபுள் பண்ணும்போது. அப்போது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ அத்தனை டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பவரில் என்னதான் இருக்குதுன்னு அர்த்தம்னா பிக்கு 1 இருக்கணும் சரிங்களா. பிக்கு 1 இருக்க ஆப்ஷன் பாருங்க எத்தனை ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 அதாவது ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் தான் இருக்கு சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக 8 கிடைக்கணும் அப்படின்னா அடுத்த ரெண்டாவது ஃபேக்டர் பாருங்க 2A = உங்களுக்கு ஓவராலாக 8 கிடைக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ தான் 2² × 4 உங்களுக்கு கிடைக்கும். 4A² அப்படின்னு கிடைச்சாதான் 2 × 4 மட்டும் பண்ணும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஓவராலாக நியூ ரேட் வந்து 8 கிடைக்கும். அப்போ ஸோ இந்த ஆப்ஷன் வந்து A² வந்திருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ரெக்வயர்ட் ஆன்சர் பார்த்தோம்னா A² × B பாருங்க. இஃப் 25% ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் 40 days, தென் இட்ஸ் ஹாஃப் லைஃப் பீரியட் இஸ். ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்னே ஒன்று லெஃப்ட்
சரிங்களா, லெப்ட்னா மீதி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 70% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ T75 ஈக்குவல் டு, சரிங்களா, எத்தனை டி ஹாஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணா போதும். ஏன்னா இது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி சொல்லி கேட்டிருக்கிறதுனால, சரிங்களா. ஸோ 70% கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டி ஹாஃப் தேவைப்படும் அப்படின்னா 2 T-halves தேவைப்படும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டி ஹாஃப்க்கு 50%, அடுத்த டி ஹாஃப்க்கு மறுபடியும் ஒரு 25% போயிருக்கும். அப்போ 2 T-halves. அப்போ இதுக்கு T-75 உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்னா 40 days ஈக்குவல் டு 2 × T1/2. சரி, நம்மளுக்கு தேவையான T1/2னா 40 ÷ 2 = T1/2. சரிங்களா, அப்போ பார்த்தோம்னா கேன்சல் பண்ணால் 20 days. சரிங்களா, அப்போ T1/2 ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 days. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் இஸ் 175 liter mole per -2 S-1 அப்படினு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ரேட் கான்ஸ்டன்ட் அப்படினா K ஓட யூனிட் தான் வேணும். சோ ரேட் எக்ஸ்பிரஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படினா ரேட் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு போகும். ஸோ என்ன, சரிங்களா, இப்போ இதில் எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த என்னோட வேல்யூவை எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மேலே இருக்கிற யூனிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு செகண்ட் வேல்யூ வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா ஜீரோத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தாட்டருக்கோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர் செகண்ட் வரும். சரிங்களா, செகண்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டர் மோல் மைனஸ் ஒன் எஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். சரிங்களா, தேர்ட் ஆர்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா லிட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -2 S-1 வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு பாருங்க மேலே கொடுத்துருக்கிறது என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -2 S-1. ஸோ நம்மளுக்கு ரெக்கார்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா தேர்ட் ஆர்டர் ஆன்சர் சி. A first order reaction is 20% complete in 10 minutes. சரிங்களா, the rate constant of the reaction is. சரிங்களா, rate constant, ஒரு first order reactionோட rate constant தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So, அப்போ நம்மளுக்கு தேவையானது பாருங்க, K equal to 2.303 ÷ T (log(R0)/R, இதுதான் நம்மளுக்கான formula. சரிங்களா, இதில் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% கம்ப்ளீட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை நம்ம எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா 100% எடுத்துக்கணும். அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ மீதி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது 20% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 80% தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இதை நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2.303 ÷ 10 ஆன்சர் பாருங்கள் எல்லாத்துலையும் பெர் மினிட்ல தான் இருக்குது. ஸோ மினிட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 10 × log(R). சரிங்களா, பர்சன்டேஜ்ல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி இல்ல நம்பர்ல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி 100 ÷ 80 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிச்சிங்க அப்படின்னா சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 / 0.8 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க 2.303 ÷ 10 இருக்கு, 10 ஆல் டிவைட் பண்ணினா ஒரு டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்போ 2.303 ×log(1)/0.8 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எந்த இதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோ பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் பி. பாருங்க, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு 7.5 × 10⁻⁴ அண்ட் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் 1.5. த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். சரிங்களா, ஸோ ஒரு யூக்லிபிரியம் சமநிலை மாறிலி இருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா KF/KB, அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் டிவைடட் பை பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட். ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு கேவோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 சொல்லிட்டாங்க. பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7.5 × 10⁻⁴. ஸோ KF-ஓட வேல்யூ நம்மளுக்கு அன்னோனா இருக்கு, அதை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு அது மட்டும் தான் அன்னோனா இருக்கு. ஸோ டிவைடில் இருக்க வேல்யூ சொல்லி வச்சுனா மல்டிபிளிகேஷன். ஸோ 1.5 × 7.5 × 10⁻⁴ = KF. சரிங்களா, ஸோ இதோட வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B ஆப்ஷன் கிடைக்குது. சரி, 1.125 × 10⁻³ - 3 = KF. சரிங்களா, ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்குது இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ டெஸ்ட் 27 ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் 28 ஆன்சருக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.